வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். திருப்பாடல் 23:2. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். ஆயனை பின்தொடரும் ஆடுகள் வழி தடுமாறுவதில்லை, பாதை மாறுவதும் இல்லை. மேலும் அப்படிப்பட்ட ஆடுகளின் பயணம் பசுமையான புல்வெளிக்கும் அமைதியான நீர்நிலைக்கும் செல்வதாக அமையும். ஆயனை பின்தொடராமல் தன் வழியில் செல்லும் ஆடுகள் அந்த பசுமையான புல்வெளியையும் அமைதியான நீர்நிலையையும் இழந்துவிடும். அதுபோல நாமும் ஆண்டவரை விட்டு நமது சொந்த வழியில் நடந்தால் வளமையும் அமைதியும் நமக்கு கிடைக்காமல் போகும். ஆனால் ஆண்டவர் காட்டும் பாதையில் நடந்தால் வளமான நலமான அமைதியான வாழ்வு கிடைப்பது நிச்சயம். ஜெபிப்போமாக. எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் நல்லாயனே இறைவா, இந்த பிள்ளைக்கு எப்போதும் உன் வழியில் நடக்க அருள் செய்யும். இவர்கள் வாழ்க்கையில் காணப்படும் குறைகளை மாற்றும். இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் உடல் நலமும் மகிழ்ச்சியையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வாழ்வின் வழி
வழியின் நொழி என் வாழ்வெல்லாம் நீரேசையா உயிரே இறைவா பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீருப்பாய் பயமே இல்லை இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீருப்பாய் பயமே இல்லை அன்பே இறைவா you
நிகழ்கள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூயவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.